ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இந்த மாதிரி நானும் பேசி ரொம்ப நாள் ஆச்சு. இந்த மாதிரி பேசி வீடியோ போட்டு இப்போ வீடியோ போட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆகுது. பெரிய வீடியோலாம் இப்போ போட முடியல, ஏன்னா பாப்பா வச்சுட்டு ரொம்ப டயர்டாக இருக்கிறதுனால நானும் தூங்கிடுறேன், வீடியோ எடுக்க முடியல. இதுக்கு மேலே கண்டிப்பாக வீடியோ வரும், பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாப்பா வந்து ஹாஸ்பிட்டலுக்கு மறுபடியும் கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லியிருந்தோம். அதனால் வந்து இன்னைக்கு வந்து கூட்டிகிட்டு தான் போக போகிறோம். என்ன இல்லைன்னு சொல்லிட்டாங்க, சரி இருந்தாலும் இன்னொரு டைம் செக் பண்ணி பார்த்துக்கலாம், தம்பியை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. தம்பி தான் ஃப்ரெண்ட்ஸ் தான், பாப்பா பாப்பான்னு சொல்லிட்டு இருக்கேன். சரி இன்னைக்கு கூட்டிகிட்டு போய் காட்டிட்டு வரலான்னு சொல்லிட்டு தான் கிளம்பிட்டோம். இப்போ கிளம்ப போகிறோம். வண்டியில் தான் ஃப்ரெண்ட்ஸ் போகலான்ட்டு இருந்தோம், ஆனால் அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ண முடியாது தம்பியை வச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ஸில் போகலாம், பஸ்ஸில் போனால் சேஃபாக இருக்கும், நானும் கொஞ்ச நேரம் பாப்பாவும் தீக்கலாம் மாமாவும் தீக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ஸில் தான் போக போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம கூட இருக்கிற பெல்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபுல் கூட்டம், எப்படி எனக்கு சீட்டு கிடச்சிச்சு. மாமா வந்து நேரத்தே வந்தார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டோம், டாக்டர் இன்னும் வரல, வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். டாக்டரை பார்த்துட்டு பாப்பாக்கு என்ன அப்படின்னு, டாக்டர் உள்ளே தான் இருக்கார், பேபிங்களெல்லாம் செக் பண்ணிகிட்டு இருக்காரு, முடிஞ்ச உடனே கூப்பிடுவார். ரவுண்ட்ஸ் போயிருப்பார், இன்னும் இங்கே வரல. வந்தபோது பாப்பாக்கு என்ன அப்படின்னு, தம்பிக்கு பாப்பா பாப்பான்னு சொல்லி பாப்பாவே வருது. தம்பிக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க, இருந்தாலும் எனக்கு ஏதாச்சும் சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி படபடன்னு இருக்குது. அன்னைக்கு ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி தான் அனுப்பிச்சாங்க, ஒன்றுமே இல்லைன்னு தான் சொன்னாங்க. இருந்தாலும் மறுபடியும் டெஸ்ட் பண்ணிட்டு ஏதாவது சொல்லுவாங்களோன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பயமாகவும் இருக்குது, இன்னொரு பக்கம் என்ன இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு மனசை பேசிக்கிறேன். நல்லா தான் இருக்கான் அவன், அவனுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது, சூப்பராக இருக்கான். நம்ம சின்ன குட்டி ஒரு மாதிரி படப்படன்னு இருக்கு, எதை சொல்லுவாங்களோ ஏதாச்சும் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஒன்றும் இருக்காது நம்ம பாப்பாங்க சொல்லிட்டு தோணுது. பாப்பா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறோம். நல்லபடி பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா வெயில் ஜாஸ்தியாக இருந்தது, பஸ்ஸில் போனதே நல்லது அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. சரி நல்லபடியாக போயிட்டு வந்தோம். டாக்டரை பார்த்ததுக்கு டாக்டர் வந்து பேபிக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது வந்து நார்மல் செக்கப் தான் சொல்லியிருக்காங்க. நான் பயந்துகிட்டே இருந்தேன் வேறு ஏதாவது சொல்லுவாங்களான்னு சொல்லிட்டு, அதை பார்த்தா எதுவுமே சொல்லலை, நார்மலாக தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. வெயிட்டும் பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு, பரவாயில்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு செக்கப்புக்கு வந்து 29ஆம் தேதி வர சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம மந்த்லி செக்கப் போவோம்ல, அந்த மாதிரி வந்து பேபிக்கு வந்து மாதம் மாதம் செக் பண்ணுறதுக்காண்டி டேட் கொடுத்துட்ருக்காங்க, இந்தந்த டேட்டுன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 29ஆம் தேதி அதை மார்க் பண்ணி கொடுத்துருக்காங்க, அந்த டேட்டில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது நார்மல் செக்கப் மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா போய் டாக்டர் கன்சல்ட் பண்ணிவிட்டு வர போகிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் மாமியார் வீட்டிலேருந்து அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன். நேற்று தான் பார்த்திங்கன்னா எங்களுக்கு தண்ணி ஊற்றினாங்க, எனக்கும் தம்பிக்கும் தண்ணி ஊற்றிட்டு அம்மா வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. இப்போ அம்மா வீட்டில் தான் இருக்கேன். நாளைக்கு பார்த்திங்கன்னா இங்கே 3வது சனி கும்பிட போகிறாங்க. ஃபஸ்ட்டு சனி நாங்கள் மாமியார் வீட்டில் கும்பிட்டு எல்லாம் முடிச்சிட்டோம். இப்போ 3வது சனி வந்து அம்மா வீட்டில் கும்பிட்றதுக்காண்டி இப்போது ரெடி பண்ணிகிட்ருக்காங்க, க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. சிரிஸை பார்த்திங்கன்னா நாங்கள் கூட்டிகிட்டு போகவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அவங்க பார்த்திங்கன்னா நாங்கள் ரெடி ஆகும்போதே சொல்லிட்டு பார்த்தான், எங்கள் அப்பா வந்து மாட்டுக்கு தொட்டி காமிச்சிட்டு இருந்தார், அவன் அங்கேயே இருந்துட்டான் மாட்டானே இப்படிக்கா வரலை, வந்திருந்தான் எங்கள் கூடயே வந்துட்ருப்பான், அவனை எங்கேயே விட்டுட்டு போயிட்டோம். இருந்தாலும் ஃபீலாக இருக்குது, கூட்டிகிட்டு போயிருந்தாலும் அது வந்து ஹாஸ்பிட்டலு, அது நிறைய பேர் வருவாங்க போவாங்க, அவன் சும்மா இருக்க மாட்டான், ஏதாச்சும் பிடிச்சி நோண்டிகிட்டே இருப்பான்னு சொல்லிட்டு அவனை கூட்டிகிட்டு போகல. கூட்டிகிட்டு போகிறதும் நல்லதில்லை சரின்னு சொல்லிட்டு அவன் இங்கே இருக்கட்டும் அப்படின்னு விட்டுட்டு போயிட்டோம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா ஒரு வேலையும் செய்ய விடலையே, அவன் அம்மா எங்கே அப்பா எங்கன்னு கேட்டுகிட்டே இருந்துருக்கிறான். கேட்டு கேட்டு சுஸ்தாகி அவரே தூங்கிட்டு இருக்காரு, வந்து பார்த்தா தூங்கிட்டான். இவனையும் பார்த்திங்கன்னா வந்தவுடனே போகும்போது அங்கே பால் குடித்து தூங்கினவன் இங்கே தான் வந்து இழந்தான், போகும்போதும் பார்த்திங்கன்னா இங்கே பால் குடிச்சு தூங்கினவன் அங்கே ஹாஸ்பிட்டலில் போய் இருந்தான். இவனும் ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா இப்போ உள்ளே தூங்கிட்டுருக்காங்க. அவங்களுக்கும் பெரியவன் சரி அவன் இங்கேயே விட்டு போயிட்டுனேன்னு சொல்லிட்டு அவனுக்கும்
சாப்பிட்றதுக்கு ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம். ஏஞ்சானா ஏஞ்சி சாப்பிடுவான், ஜாலியாக இருப்பான். குழந்தைய பார்த்திங்கன்னா நல்லபடியாக ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிட்டு வந்துட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்கிற பெல் கனெக்ட் கிளிக் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.